ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பூரி அண்ட் பொட்டேட்டோ மசாலா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பூரி ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. சில பேர் ரவா சேர்த்து செய்வாங்க, சில பேர் சுகர் சேர்த்து செய்வாங்க. இது எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்படி ஒரு டேஸ்டியான ஃப்ளஃபியான பூரி செய்யறதுன்னு சொல்லி இப்போ நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 3 பெரிய வெங்காயம், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கப் அளவு பச்சை பட்டாணி, 2-3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர் குக்கரில் இந்த மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி. குக்கரில் வந்துட்டு ஒரு 60 ml அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெள்ளை உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இது மூணுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த பருப்பெல்லாம் வறுத்துக்குங்க. இந்த பருப்பெல்லாம் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதங்கணும்னு தேவை கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பும் நாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது ரெண்டுத்தையும் ஏற்கனவே நல்லா வதங்கின வெங்காயத்தை கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து 100 ml அளவு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படாது. காய்கறி தண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஹை ஹீட்டில் அப்படின்னா 3-5 விசில் வைக்கலாம். மீடியம் ஹீட்டில் அப்படின்னா 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா எல்லா காய்கறியுமே நல்லா வெந்துடும். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக உப்போ இல்லை காரம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சமாக காரமோ சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் மேஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு மேஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹோல் பீசஸாக வச்சு சாப்பிட பிடிக்கும். இது கூட நான் கொஞ்சமா கடலை மாவுல தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நான் இந்த குருமா கூட சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்க்கறதுனால அதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகும். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 3-5 நிமிஷம் லோ ஹீட்ல கொதிக்க வச்சோம் அப்படின்னாலே தாராளமா சரியா இருக்கும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டேஜ்ல நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பூரி குருமா ரெடி. இது செய்யறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாத, டேஸ்டுமே செமையா இருக்கும். நிறைய வேரியேஷன் இருக்கு, நான் ஒன்னு ஒன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். இந்த காய்கறி எல்லாம் குக்கரில் எடுத்து வச்சுட்டு அது வேகிற கேப்பில் நான் பூரிக்கு தேவையான மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரி வந்து உப்பாமல் ஃப்ளாட் ஆகும், இல்லை ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதுக்கெல்லாம் ரீசன் வந்து மாவு சரியான திட்டத்தில் பிசையாதது தான். பூரி மாவு எப்படி கரெக்டான மெத்தடில் பிசையிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். 2 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பிங்க் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். பிங்க் சால்ட்டு கொஞ்சம் கரிப்பு கம்மியாக இருக்கும். உப்பை வந்து மாவு கூட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். 2 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். மொத்த தண்ணியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். முதல்ல பாதி அளவு தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் பூரி மாவு நல்லா திக்காக ஃபர்மாக இருக்கிற மாதிரி பிசையணும். யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி மாவு கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம், ஆனால் நம்ம பூரிக்கு மாவு பிசைகிறப்ப மாவு நல்லா அழுத்தமாக இருக்கணும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது. நம்ம மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ரெஸ்ட் பண்ணிட்டு தான் திரும்பவும் பிசைவோம். அந்த 10 நிமிஷத்தில் அது இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமும் அழுத்தமாக இருந்ததுன்னா கையை தண்ணியில் நினச்சிக்கிட்டு பிசையலாம், இல்லைனா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைங்க. அந்த மாதிரி பிசைஞ்சாலே சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் மாவை பேக்கிங் மேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பேக்கிங் மேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிசைஞ்சோன்னா பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்துக்கிட்டோன்னா மாவு வந்து மேட்டில் ஒட்டாமல் வரும். 2-3 நிமிஷம் பிசைஞ்சதுக்கு அப்புறமே மாவு வந்துட்டு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா ஃபர்மாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நாம் வந்துட்டு மாவு பிசையறத நிறுத்திடலாம். பாதி மாவை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பூரி செஞ்சு கொடுக்க கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டாமல் நல்லா அழுத்தமாக இருக்குது. மீதி மாவை ஈக்குவல் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பூரிக்கு தேய்க்க ஈஸியாக இருக்கும். பூரிக்கு நாம் தேய்க்கிறப்ப தின்னாக இல்லாமல் மீடியமாக இருந்தது அப்படின்னா எண்ணெயில் போடுறப்ப அது பிரிஞ்சு வரத்துக்கு சரியாக இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா ஃப்ளாட்டாக அப்பள மாதிரி வந்துடும். ரொம்ப அழுத்தமாக நிறைய மாவு போட்டுட்டீங்க அப்படின்னாலும் எண்ணெய் குளிச்சுட்டு ஒழுங்காக உப்பாது. மேக்ஸிமம் 10-15 பூரி வரைக்கும் தேய்ச்சி வச்சுட்டு நம்ம பொரிச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். பூரிக்கு மாவு தேய்ச்சி வைக்கிறப்ப ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக ஒரு பிளேட்லேயோ இல்லை பேக்கிங் மேட்லேயோ வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து பொரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மாவை நீங்கள் வந்துட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா பெரிய ஃபேமிலி நிறைய மாவு பிசைஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா மாவு காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் போக போக பூரி போட நல்லா இருக்காது, ரொம்ப அழுத்தமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பூரியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரியை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி அதில் எக்ஸஸாக
ஸ்பூன்ல கோதுமை மாவை லைட்டா தட்டிட்டு போடுங்க. இது மாதிரி பண்றதுனால எண்ணெயில நிறைய கோதுமை மாவு கசடு மாதிரி சேர்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜென்டலா நம்ம பூரிய பிரஸ் பண்ணோம் அப்படினாலே நல்லா உப்பி வந்துரும். உப்பி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் ஈவனா திருப்பி போட்டு எக்ஸஸ் ஆயில வடிச்சிட்டு எடுத்து சுட சுட பூரி மசாலாவோட வச்சு கொடுத்தீங்க அப்படினா செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பூரி பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கங்க. எண்ணெய் சூடு கம்மியா இருந்தது அப்படினா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் பூரி. இன்னைக்கு வீடியோல நான் பூரி மாவு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பேசிக் குக்கிங் தெரியாதவங்களா இருந்தாலும் இல்ல புதுசா இப்பதான் சமையல் கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் பட் ஏதோ ரீசனால உங்களுக்கு வந்து பூரி பிளாட்டா இருக்கு ஆயிலியா இருக்கு அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட மத்த ரெசிபி வீடியோஸும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பை.